வெல்கம் டு தமிழர் அப்டேட் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்க இருந்து பதினாலு வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் என்னென்ன போஸ்ட்டுக்கு இவங்க கால்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா டெபிட்டி மேனேஜர் சிஸ்டமில் ஒரு வேக்கன்சியும் டெபிட்டி மேனேஜர் மார்க்கெட்டிங்கில் மூணு வேக்கன்சியும் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரில் நாலு வேக்கன்சியும் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரில் மூணு வேக்கன்சியும் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் கிரேட் டூல மூணு வேக்கன்சியும் கேட்டிருக்காங்க டோட்டலாக பதினாலு வேக்கன்சி இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெபுட்டி மேனேஜர் சிஸ்டமாக இருந்தால் பிஇல் ஐடிசிஎஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க பிஜியில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெபுட்டி மேனேஜர் மார்க்கெட்டிங்க்கு வந்து எம்பிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸருக்கு வந்து பிஜி முடித்தவங்க கூடவே வந்து கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அந்த கோபரேட்டிவ் ட்ரைனிங்கில் பிஏ கோஆப்ரேட்டிவ் முடித்தவங்களும் பிகாம் கோஆப்ரேட்டிவ் முடித்தவங்களும் அப்ளை பண்ண முடியாது மற்ற எல்லோரும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேம் வந்து கிராஜுவேட் முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது யூஜி முடிச்சிருந்தா போதும் யூஜி கூடவே வந்து அவங்க கோபப்ரேட்டிவ் ட்ரைனிங்கும் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுலேயும் வந்து பிகாம் கோபரேட்டிவும் பிஏ கோஆப்ரேட்டிவும் படித்தவங்க அப்ளை பண்ண முடியாது எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் கிரேட் டூ இவங்க வந்து கிராஜுவேட் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் கூடவே வந்து கோபரேட்டிவ் ட்ரைனிங்கும் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் இருக்குது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஏ கோஆப்ரேட்டிவ் முடித்தவங்களும் பிகாம் கோபரேட்டிவ் முடித்தவங்களும் வந்து அப்ளை பண்ண முடியாது மற்ற எல்லோரும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஏஜ் லிமிட்டும் இருக்குது ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்சிஎஸ்டி எம்பிசி டிஎன்சி பிசியாக இருந்தால் பதினெட்டு வயசுக்கு மேலே எவ்வளோ வயசு வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து கொடுக்கல இதே ஓசியாக இருந்தால் பதினெட்டு வயசுக்கு மேலே முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கும் ஓரல் டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸும் இருக்குது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஓசி எம்பிசி பிசியாக இருந்தால் இரநூத்தி ஐம்பது ரூபா எஸ்சி எஸ்டியாக இருந்தால் நூறுரூபான்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் ரெஜிஸ்டர் போஸ்ட் இல்லைன்னா ஸ்பீட் போஸ்ட் மூலமாக வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் அனுப்பணும் கூடவே வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபீஸுக்கு டிடி எடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கான டிடி எடுக்கிறதுக்கான அட்ரஸ் சொல்லியிருக்காங்க என்னென்ன எடுக்கணும்னா தி ஜென்ரல் மேனேஜர் நாமக்கல் டிஸ்ட்ரிக் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெட் நாமக்கல் பேவலட் நாமக்கல் அப்படின்னு டிடி எடுத்து அது கூடவே அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க இவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்கன்னா தி ஜென்ரல் மேனேஜர் டிஸ்ட்ரிக் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெட் ஒன்று பை ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு பரமத்தி ரோடு இபி காலனி போஸ்ட் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஆறு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஒன்று அப்படின்ற அட்ரஸ்க்கு வந்து ஸ்பீட் போஸ்ட் இல்லைனா வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான அப்ளிகேஷன் எப்போது ஸ்டார்ட் ஆகுதுன்னா இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுதுன்னா ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போ முடியுது இவங்களுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கும் நோட்டிஃபிகேஷன் லிக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் ரெஃபர் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் இந்த நியூஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள்